வணக்கம் உங்களே, எல்லாரும் அப்படி நல்ல சோபா இருக்கிறீங்களோ? இப்ப நான் எங்க போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. வில்லேஜ் போடியாங்க என்ன கூட்டி கொண்டு வந்து ஒரு காட்டுக்கு நிப்பாட்டி வச்சிருக்கேன். எங்க கூட்டி கொண்டு வந்திருக்கான்னு தெரியாது. பாருங்க, சுத்தி என்ன காடு எல்லாம் இருக்கு. காடுன்னு சொல்லி இல்லாது நல்ல இயற்கையான இடம் தான் இருக்குது. வில்லேஜ் போடியாங்க பின்னால் இருக்க மூத்த காடுறேன் பாருங்க. இங்கே இருக்கு வில்லேஜ் போடியன், சிரிச்சு கொண்டு இருக்கிறேன் பாருங்க. வில்லேஜ் போடியன் எங்கேயோ கூட்டி வந்ததுல நடுக்காட்டுல நிப்பாட்டி வச்சிருக்கீங்களா? எங்க கூட்டி கொண்டு போறேன் எனக்கு தெரியாது. என்ன விட்டுட்டு போறேன், இன்னைக்கு ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரிங்களா. அதனால வந்து இப்ப வரைக்குமே அவருக்கு வந்து என்னன்னா எதுவுமே பண்ணதில்ல. அதனால வந்து அவங்க ஃப்ரெண்டு சர்க்கிள்ல விசாரிச்சது வரைக்கும் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிளேஸ் கோயம்புத்தூர்ல ஒண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த இடத்த கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். மனுஷன் கண்டுபிடிக்க மாட்டார்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. மோஸ்ட்லி வாய்ப்பில்லை, வாய்ப்பு இல்லை. ஆனா கண்டிப்பா ரொம்ப பிடிச்ச இடம். அவர் எப்படி வந்து அந்த இடத்துல ரியாக்ட் பண்ண போறான்ற அந்த ஒரு எண்டு, அந்த எண்டுக்காக தான் இவ்வளவு நேரம் வந்து நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிருப்போம்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப நேரம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க ஆளு. ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸ் தான் உள்ள இருக்கிறது எல்லாமே. கடைசி எண்டுல போய் கூட்டிட்டு போயிட்டு கண்ணை கட்டி விட்டு, இல்ல நம்மளே கண்ணை மறைச்சுக்கிட்டு அது என்ன இடம்னு காட்டிடலாம். வாங்க போலாம். என்ன பிரச்சனை பாத்தீங்களா மக்கள்? இவர் என்ன கடத்துற மாதிரி இருக்குதா? அப்படியே போட்டு வாரு. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறோம். சில பாக்கிகளை கணக்கு பார்த்துட்டு எனக்கு எனக்கு கெஸ் பண்ண தான் நடந்துருக்கு போல. ஏன்டா கடையில எல்லாம் ஈசாண்ட படம் போட்டிருக்கு. நீங்க சொல்லுங்க, எங்க கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க. உங்களை பாயலாம் என்ன ஈசா ஜோவாக்கு வர்றண்டா? நீங்க அங்கே அங்கங்கேயா வச்சு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கோம். இங்க வந்து பண்ணதால சர்ப்ரைஸ் தான் இது. சர்ப்ரைஸ் தான், சர்ப்ரைஸ் தான். என்ன அந்த நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த சர்ப்ரைஸ் பண்ண முடியாது அப்படியா? வெளிய உள்ள பாத்தீங்கன்னா அதே போட்டோ வச்சிருக்காங்களா? ஆளு கண்டுபிடிச்சாரு, கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நன்றி. கட்டாயம் நான் கோயம்புத்தூருக்கு வந்து இங்க வரணும். நான் கனவு கண்டு உணர்ந்தேன். இன்னைக்கு வர்றது சான்ஸ் கிடைச்சது. அதான் இன்னைக்கு லாஸ்ட் டே. மிக்க நன்றி, சந்தோஷம். ஒரு சர்ப்ரைஸ் கட்டாயம் மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். நான் என்றால் இந்தியா வந்தாலே இங்க ஈசா ஜோகா அங்க வரணும்னு நான் ஆசைப்படினேன். சிவனை பார்க்க வரணும்னு ஆசைப்படினேன். அது இப்ப நிறைவேறிட்டது. அதை விட இங்க சாப்பாடு வந்துடுது பாருங்க. டொமேட்டோ சாப்பாடா, ஊறுகாய். இப்ப நாங்க சாப்பிட்டு வழிகிட்டோம். இங்க பாருங்க, சாப்பிட்ட கடையிலேயே ரெண்டு வடை போட்டுருக்குது. ஆள் சர்ப்ரைஸ் தான் தந்ததுன்னு சர்ப்ரைஸ் ஃபுல்லா கொடுக்க முடியல. தென்கைலாயம், தென்கைலாயம் எல்லாம் இங்கேயா இருக்குது. தியானலிங்கம் பாருங்க, தியானலிங்கம் ஒன்று எழுதி இருக்குது. ஒரு பாதை பாதைங்களா அப்படி இருக்கேன்னு சொல்லி இந்த பில்டிங்ஸ் இருக்கணுமா? ஓகே நண்பா, நண்பன் சர்ப்ரைஸ் தாரா, சர்ப்ரைஸ் தாரன்னு சொல்லி ஒரு மாதிரி கூட்டி கொண்டு வந்துட்டார். நியமாகவே நல்ல ஒரு சர்ப்ரைஸ் தான் பிரதர். என்னன்னா நீங்கள் கண்ணை கட்டி கொண்டு கூட்டி கொண்டு நினைச்சிருந்தீங்கள், ஆனால் அது உங்களுக்கு கொடுத்து வைக்கிறது நினைக்கிறேன். என்றால் போகிற பாதை உள்ளே ஈசாண்ட படம் போட்டு நாங்கள் ஈசாக்கு போகிறோம், ஈசாக்கு போகிறோம்னு சொல்லி அவங்களே வழிகாட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆகையால் பிரதர் நினச்சது நடக்கல. அருமையான ஒரு இடமா இருக்குது. சுற்றி வேற பாருங்க, சுற்றி வேற மலைகள்லாம் இருக்குது. நன்றி பிரதர், திருப்பி நன்றிகள். சரியா, நன்றி. ஆளு ஊருக்கு போறனால பெரிய சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பார்த்தா பாதியிலே கண்டுபிடிச்சாரு. வண்டியில போயிட்டு இருக்கும்போது நிறுத்துங்க நிறுத்துங்க கண்டுபிடிச்சு கத்த ஆரம்பிச்சார் ஆளு. பார்த்தா எங்கன்னு கேட்டேன், நானு ஈசாக்கு தான் கூட்டு போறீங்க, ரொம்ப பிடிச்ச இடம் நான் நினைச்சதா, பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாரு. உங்க பிடிச்ச இடத்துக்கு இன்னும் உள்ளயே போகல, நம்ம என்ட்ரன்ஸ்ல நின்றுக்கு. உள்ள போயிடலாமா? வாங்க போவோம், வாங்க உள்ள போயிடலாம். வாங்க வாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஆதிசிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். அதுக்கு பக்கத்துல நான் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு முன்னு கொண்டே காட்டுறேன். அருமையா இருக்குது. கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேல இருக்கும் போல உயரம். என்ன 100 அடி வருமா? 100 அடி வரும் தான் நினைக்கிறேன். சூப்பரா இடத்துலாம் கட்டி வச்சிருக்காங்களே, என்ன அருமை, சந்தோஷமா இருக்கு. நல்ல சந்தோஷம் எனக்கு. இதுதான் போகிற பாதை. போகிற பாதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதே நாங்கள் பின்ன டைம் கால மணி நேரங்களில் வந்தால் நல்ல குளிராய் நல்ல இனலாயம் இருக்கும். இந்த தீவனை தான் நாங்கள் பார்க்க வந்த. நாங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறேன்னு பாருங்கள். பார்த்தீங்களா முகில? அதுதான் வள்ளியங்கிரி மேலேன்னு நினைக்கிறேன். வடிவம் எனக்கு தெரியலை. வீடியோவில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலை. நேரில் பார்க்குற எனக்கு கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. சுற்றி வேற மேலே இது வெள்ளியங்கிரி மேலே தான் என்னாலேயே என்னை நம்ப முடியாக இருக்குது. இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லி கட்டாயமாக நீங்கள் தான் காரணம். நன்றி நன்றி நன்றி. கடைசி வரையும் நம்ம வந்தாலிருந்து இந்த மனுஷன் மதிக்கவே மாட்டாரப்பா. வர்ற வரைக்கும் என்ன என்னன்னு கேட்டிருக்காரு. வர்ற வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வர்ற வரைக்கும் என்ன என்னென்னு கேட்டு கொண்டு வந்து இப்போ வந்த பிறகு அந்த சிவனை பார்த்த உடனே எனக்கு என்ன கதை இரண்டு தெரியாது. சிவனையே பார்த்து கொண்டு இருக்கேன். அப்படி தான் இந்த சிவன் பார்க்குறேன். ஏன்னா தெரிஞ்சு 100 அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன
112 அடியாவது வேற இந்த சிவன் இரும்பால தான் செய்திருக்கு. நம் அது மட்டும் இல்லாமல் இரும்பால செய்ததை விட என்னமோ சொல்ல போனால் கிட்டத்தட்ட 500 டன் இட கொண்டது தெரியுமா. அதை விட சிவராத்திரிக்கு அதில் உருத்திராச்சி மாலை போட்டிருக்குதானே, அந்த மாலையை நாங்கள் என்ன விஷயமோட சொல்லி அங்கே சிவனை கிட்ட போய் உங்களுக்கு காட்டி சொல்கிறேன். அதுக்கு முன்னே நாங்கள் சிவனிட்ட போவோம் என்ன பார்த்தேனே இந்த மாதிரிலாம் வந்து பாருங்க பார்த்தீங்களா சிவனுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். நாங்கள் போகிறதுக்கு நம்ம 100 மீட்டர் தூரம் இருக்குது, யார் விசில் அடித்து கூப்பிடணுமே யார் உங்களை. சிவராத்திரி வந்தீங்கன்னா அந்த சிவனுக்கு ஏகப்பட்ட சிதம்பரம் ஃபுல்லாக இனி பச்சை கலர்லாம் இருக்கும் போல் அந்த ஐயா என்று நட்டு கொண்டு இருக்கிறார். அதே உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்ட வந்துட்டோம் நாங்கள் சிவன்கிட்ட, பாருங்க எப்படி இருக்கார் சிவன், அருமையாக இருக்காரோ என்ன ப்ரோ. ஆயிரம் கை உண்டால் நீ ஒரு கை தரக்கூடாதா, எப்படி இருக்கு நல்லா இருக்கா, நல்லா பாடுறா சிவனை பார்த்தோன்னு எமோஷன் ஆகிட்டேன். அதான் காரணம் தெரியல. நான் விழுந்துட்டான் அவனை அக்கா, எப்படி இருக்கு அருமையாக உள்ளது ஓம் சொல்லுங்க, அருமையாக இருக்குது. பிடிச்ச இடத்தை கூப்பிட்டு ஒரு வழியா கூட்டிட்டு வந்துட்டீங்க, சந்தோஷமா இருக்குது. எனக்கு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன் வருத்தமா இருக்கு? நான் நினைச்ச மாதிரி நடக்கல இல்ல. அதாலயா கடத்துக்கு போஸ் குடிக்கிற எல்லாரும் எல்லாருமே குடும்பம் குடும்பமா என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மற்றது லவ் பேர்ஸ் அப்படி கன பேர் வந்திருக்கணும். பாருங்க உருத்துராட்சமா, உருத்துராட்சமால தான் பாருங்க கிட்ட கொண்டு காட்டுறோம் உங்களுக்கு. வேலி மாதிரி போட்டு வச்சுக்கணும், அதுக்கும் சூலத்தில் இங்கே வேறங்க சிவன சூலத்தில் அங்கால இந்த மாலை ஒரு பெரிய ஒரு உருத்துராட்ச மாலை ஒரு உருத்துராட்சத்தை வச்சு அப்படி சுழட்டி செய்து வச்சுக்கணும். பெரிய ஒரு மாலை உண்டு இந்த மாலையத்தின் வகையில் வரும் போல. இப்படி நீங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா தான் நாங்கள் சிவனை பார்க்கணும். அங்கே வேற எங்கள் காதில் ரெண்டு தோடு வச்சிருக்கு, அந்த தோடு ரெண்டும் ஆடுது இரும்பால தோடுதானது. தலைமுடி தலைமுடி இப்படித்தான் இருக்குது. நாங்கள் இப்போ சிவனை பார்த்துருப்போம், இனி அங்கால என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அங்கால தியானலிங்கம் இருக்கிற நாகசன்னதி இருக்குது, மற்ற சூரிய குண்டம் சந்திர குண்டம் குளிக்க விடுவாங்களே நாங்கள், திருமூர்த்தி சிற்பங்கள் நந்தி லிங்க பைரவி அப்படி கணக்கிடங்கள் அங்கால இருக்குது. அதில் மற்ற சூரிய குண்டம் அந்த டைம் எல்லாம் போட்டுருக்கு வேறங்க, ஏழரை இருந்து 8 PM மட்டும் சொல்லி நேரமெல்லாம் போட்டிருக்காது, இவங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ அதுகளை தான் பார்க்க போய் கொண்டிருக்கோம். உள்ளுக்க போன அனுமதி ஒன்றுங்களுக்கு தெரியல, உள்ளுக்க போகிறதுக்கு ஒரு வசதி ஒன்று இருக்குது, மாட்டு வண்டியிலே நாங்கள் போய்க்கொள்ளலாம் என்று சொன்னவன் அதை நான் போகிறத மட்டும் காட்டுறேன் பாருங்க. நாங்கள் நடந்து போவோம், உங்களுக்கு நடந்து போகிறது தான் ஆரோக்கியம். பார்த்தீங்களா மாட்டு வண்டியை நல்ல ஒரு பழமையான முறை தான், இப்படி மாட்டு வண்டியில் எல்லாம் ஏற்றி கொண்டு வர்றது எல்லாருக்குமே பிடிக்கும் இப்படியான பழமையான முறைகள் எல்லாம். எங்களூர்ல நிறைய மாட்டு வண்டி இருக்குது. ஜடாமுடி, ஜடாமுடி தெரியுமா? தெரியும் தெரியும், ஜடாமுடி வடிவா இருக்குல்ல, அழகாக இருக்கிறது. நீங்க தமிழ்ல பேசுறீங்க, நான் இலங்கை பாஷையில பேசுறேன், ரெண்டுமே தமிழ் தான். இங்கால பாத்தீங்கன்னா வாழ மரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறேன், குட்டி குட்டி வாழ மரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்க வேறங்க சமூகம் செய்து விட்டு விட போதும் பாருங்க. இங்கால இளநீர் இருக்கு, பாத்தீங்கன்னா டீ ஷர்ட் எல்லாம் இருக்கு, ஆனால் பொறிச்சது மாதிரி தெரியல. அதனால நாங்க இங்கால போவோம். உள்ளுக்கு பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கலாம், நாங்கள் இப்ப இதை குடிச்சிட்டு நாங்க உள்ளுக்கு போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி நாங்க
அள்ளி பறக்க முடியும். இங்க மாடு வச்சிருக்கணும் தானே, அந்த மாட்டுக்கு இங்கதான் பாருங்க உள்ளுக்கு என்ன எழுதியிருக்கண்டு, சேஃப் சோயில் என்று எழுதியிருக்கு, அதாவது மண்ணை பாதுகாப்போம் எழுதியிருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குண்டு பாருங்க உள்ளுக்குள்ள. நாங்கள் இப்போ யோகா மையத்துக்குள்ளே போட்டு வந்துட்டோம். அருமையான ஒரு காட்சி என்று சொல்லலாம். உள்ளுக்கு அப்படி நான் போனேன், இந்த முறை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் போயக்கில் நீங்கள் சும்மா ஃபோன் எல்லாம் கொண்டு போக முடியாது, உங்களோட பேர்ஸ் கொண்டு போகலாம், ஏதாவது சாவி ரெண்டாக கொண்டு போகலாம், மிச்சம் பேக்கில் இருந்துமே கொண்டு போக முடியாது. அதை நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இதில் பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு இடம் ஒன்று நடக்குது, இலவசமாக தான். அதில் நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். ஃபோன் எல்லாம் உள்ளுக்கு அனுமதி இல்லை. அப்படி போன உடனே உள்ளுக்குள்ள வாசல், அந்த வாசலுக்குள்ளே போன அப்புறம் ஒரு ரூபாய் கொண்டு தருவினோம். அந்த ரூபாய்க்குள்ளே கூட செருப்பு ரெண்டே நீங்கள் போட்டுக்கொள்ளணும். அப்படி அதை போட்ட அப்புறம் அப்படி நாங்கள் நடந்து போவோம். அங்கே நந்தினி இப்போ நந்தி எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். அதோட நாங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு இடம் ஒன்று இருக்குது, அந்த குளிக்கிறதுக்கு இந்த பேர் எனக்கு வேற இல்லை, குளிக்கலாம். அந்த இடத்துல ஆண்களுக்கான தனியாக இருக்குது, பெண்களுக்கான தனியாக இருக்குது. சும்மா நாங்கள் நார்மலாக ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. நேரடியாக பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து தண்ணி வரும், அதாவது மூலிகை தண்ணீர். என்னால் மாடம் வருது, அதாவது மலையிலேருந்து மூலிகை தண்ணீர் எல்லாம் பெறும். அந்த மூலிகை தண்ணீர் சற்றியான கூலாக இருக்குது. நாங்கள் இறங்கைகளில் கொஞ்சம் கொஞ்சம் இறங்கைகளில் உடம்பெல்லாம் ஃபுல் கூலாக இருக்குது. நாங்கள் உள்ளுக்கு கேணிமா இருக்குது தானே, அந்த கேணிக்குள்ளே மூன்று சிவன் இருக்கிறார். அதுக்கு நாங்கள் சும்மா எல்லாம் போக முடியாது. போகிறதுக்கு மேலே நாங்கள் 20 ரூபா பணம் செலுத்தி ஆகணும். அதை விட என்னென்று பார்த்தீங்கன்னா, 20 ரூபா பணம் செலுத்தின அப்புறம் போன உடனே உங்களுக்கு ஒரு காவி வேட்டி மாதிரி தருவினம். நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் ஒட்டு துணி கூட உங்களோட உடம்பில் இருக்க போல முழுக்கிழமை கலட்டணும். அந்த உடம்பு மாத்திரத்துக்குலாம் நல்ல இடங்கள் எல்லாம் இருக்குது. ஒட்டு துணி இல்லாமல் முழுக்கள் இருக்கிற அண்டர்வேர் சேர்ட்டு காய்ச்சிட்டு எல்லாமே ஃபுல்லாக கலட்டி போட்டு அந்த காய் பட்டியை மட்டும் கொடுத்து கொண்டு எல்லாம் போன உடனே சரியாக குளிரும். நேரடியாக மலையிலேருந்து தான் தண்ணி எல்லாம் பெறுகுது. அதை விட அதுக்குள்ள மூன்று சிவன் இருப்போம். அதுக்குள்ள நாங்கள் போய் உள்ளுக்க போய் நின்று வடிகா கும்பிட்டு வரலாம். அதே மாதிரி பெண்களுக்கும் உள்ளது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கால தியான லிங்கத்தை போய் பார்த்தோம். நாங்கள் அந்த தியான லிங்கத்தை போய் பார்க்கல, நாங்கள் சரியான அமைதியாக போகணும். அங்கே போய் நாங்கள் சரியான அமைதியாக ஒரு 10-15 நிமிஷம் ஜூவா செய்துட்டு வந்து நாங்கள் சிம்மன அமைதியாக இருந்துச்சு. அப்படி கிணக்கு அவங்களுக்கு நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே நண்பா, அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே வேறங்க உருத்திராட்சம். இந்த உருத்திராட்சம் அங்கே சிவன் இருக்கிற பேருங்க, பெரிய சிவன் 112 அடி உயரத்தில் இருக்கிற அபெட்ட சிவன் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இறந்த உருத்திராட்சம் தான் இது. அந்த உருத்திராட்சத்தின் விலை என்னென்று பார்த்தீங்கன்னா 175 ரூபா. அதுதான் நான் இப்போ வாங்கி போட்டிருக்கிறேன். ஓகே நண்பா, என்ன இந்த ஆதிசிவன் கோயிலுக்கு கூட்டிக்கொண்டு வந்த என்ன நண்பன் வில்லேஜ் ஓடியன் என்னை எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியல, அவருக்கு மிக்க நன்றிகள். போய் மறக்காம நண்பன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அவர் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஓட்டு விடுறேன். வில்லேஜ் பொடியன் மறக்காம போய் பாருங்க. இங்கே பானிபூரி கடை இருக்குது. பானிபூரி கடையில் நாங்கள் பானிபூரி வாங்கி சாப்பிட போகிறோம். நல்ல அருமையான பானிபூரி. பானிபூரி அவங்க சாப்பிட போகிறோமா? எனக்கும் தான் மசாலா வந்துட்டு. மசாலா என்ன பேர்? சமோசா மசாலா. சமோசா மசாலா இங்கே பாருங்க. போய் நாங்கள் சாப்பிட்டு கொள்வோம். இதை இன்னும் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு போய் பார்ப்போம். நாங்கள் சர்வ் சோயில்னு சொல்லி
தமிழ்நாட்டுக்கு போனால் கட்டாயம் நான் இந்த கோயிலை பார்க்க ஒன்று இருந்தாலும் அதே மாதிரி ஒரு மாதிரி நான் இந்த கோயிலை பார்த்துட்டேன். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அந்த நண்பனுக்கும் மிக்க நன்றிகள். ஓகே நண்பா, இந்த வீடியோக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைத்திருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பவிஸ்டன். பாய் பாய், சந்திப்போம்.